ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜென்ரல் இங்கிலீஷில் என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலாண்ட் அப்படிங்கிற ப்ரோஸை வந்து பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன ஸ்டோரி தான், ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஓகே வாங்க. ஹாலாண்ட் நாடு பார்த்தோம் அப்படின்னா கடல் மட்டத்துக்கு கீழே இருக்குது. ஸோ வந்து கடல் மட்டத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா வந்து ஈஸியாக தண்ணி ஊருக்குள்ளே வந்துடும். அதை தடுக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பெரிய டைக்கு, அதாவது ஒரு பெரிய சுவர் வந்து கட்டியிருக்காங்க. ஒரு பெரிய வால் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கட்டியிருக்காங்க. அது மூலமாக பார்த்தோம் அப்படின்னா ஊருக்குள்ளே நார்த்து சீலேருந்து எந்த தண்ணியுமே வந்து ஊருக்குள்ளே வராமல் அந்த ஊரை வந்து சேஃபாக பார்த்துக்கிடுது. அந்த வால் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ எல்லாருமே அந்த வாளை வந்து பத்திரமாக பார்த்துக்கிடுதாங்க, அது சேதம் அடையாமல். ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும் அந்த வால் வந்து ரொம்ப முக்கியம், அதை நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வந்து அதனால் சேஃபாக வந்து பார்த்துக்கிடுதாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா ஹாலாண்டில் பீட்டர் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து இருக்கான். அவங்க அப்பா யார் அப்படின்னா வந்து அந்த டைக்கு, அந்த சுவரை வந்து பார்த்துக்கிற ஒரு காவலாளி. ஸோ அவர் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓப்பன் பண்ணி விடுவார், க்ளோஸ் பண்ணி விடுவார், அதே மாதிரி வந்து அந்த டைக்கையும் சேஃபாக வந்து பார்த்துக்கிடுவார். அந்த ஒர்க் வந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும் போது ஒரு நாள் மத்தியானம் பார்த்தோம் அப்படின்னா பீட்டரோட அம்மா வந்து பீட்டரை வந்து கூப்பிடுதாங்க. அப்போ அவனுக்கு வந்து ஒரு 8 வயசு இருக்கும் பீட்டருக்கு. அவன் கையில் வந்து ஒரு கேக் கொடுக்காங்க. ஒரு கேக்கை கொடுத்து, நீ இந்த கேக்கை போய் உன்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து கொடுத்துட்டு வா அப்படிங்காங்க. பீட்டரோட ஃப்ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளைண்டு. ஸோ வந்து நீ அவனுக்கு போய் இந்த கேக்கை வந்து கொடுத்துட்டு வா, அந்த டைக்கு வழியாக நீ வந்து போ, பாதுகாப்பாக போயிட்டு இருட்டுறதுக்கு முன்னால் நீ வந்து சீக்கிரம் வந்துடு, நீ இப்பமே போயிட்டு விளாடாமல் ஒழுங்காக வந்த அப்படின்னா சீக்கிரமாக வந்துடலாம், நீ போயிட்டு வா அப்படிங்காங்க. உடனே பீட்டரும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவன் ஃப்ரெண்டை பார்க்க போகிறான். கேக்கை கொடுத்துட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா அவன் ஃப்ரெண்டு பிளைண்ட் அப்படிங்கிறதுனால அவனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான், கடல் எப்படி இருக்குது, கடல் அலை வந்து எப்படி வருது, கப்பல்லாம் எப்படி வருது, இந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கான். டக்குன்னு அவன் மைண்டில் வந்து தோணுது, அம்மா சொன்னாங்க சீக்கிரம் வரணும்ல அப்படிங்கிற மாதிரி. உடனே அவன் வந்து அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கான். அவன் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து மழை பெய்யுது. மழையில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே நீர்மட்டம் வந்து உயருது. அந்த செவுத்தில் டைக்கில் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே முட்டி தண்ணி வந்து மேலே எழும்புது. அங்கே என்னென்ன காட்சிலாம் இருக்கோ அதை வந்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னா வந்து விவரிக்காங்க. இவன் வந்து யோசிக்கான், இது வந்து பாதுகாப்பாக இருக்குமா, ஒருவேளை இது வந்து உடஞ்சிட்டு அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்வோம். அவன் வந்து எல்லாத்துமே பார்த்தோம் அப்படின்னா யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம அப்பா தான் வந்து பாதுகாக்கிறாங்க, அப்போ இது வந்து கண்டிப்பாக சேஃபாக ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை, ஒருவேளை உடஞ்சிட்டா என்ன பண்ண. அவன் மைண்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பா வந்து அடிக்கடி அவன்கிட்ட வந்து சொல்லுவார், இந்த வாட்ரு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆங்கிரி வாட்டர் அப்படிம்பார். ஸோ இது வந்து ஆங்கிரி வாட்டராக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வந்து வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு போல், அதையும் அவன் வந்து திங்க் பண்ணுதான். இன்னொரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ரொம்ப காலமாக இதை வந்து அடைச்சே வச்சுருக்காங்க வர விடாமல், அதனால தான் இது வந்து ரொம்ப ஆங்கிரி வாட்டராக இருக்குது போல், ரொம்ப கோபமாக இருக்குது போல. இந்த மாதிரி அவன் வந்து எல்லாத்தையுமே வந்து யோசிச்சுட்டு வரான். அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ரோட்டு ஓரங்களில் செடி இருக்குது, அதில் ப்ளூ கலரில் ஃப்ளவர்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து பறிக்கான். அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா முயல் ராபிட்லாம் ஓடுது, அதோடய சத்தம் கேட்கு. இந்த மாதிரி அவன் என்னென்னலாம் பார்க்கானோ என்னென்னலாம் கேட்கானோ அதெல்லாம் அப்படி கற்பனையிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து கொண்டு வராங்க. அப்படி அவன் வந்து அவனோட பிளைண்டு ஃப்ரெண்டை பற்றி வந்து யோசிக்கான். அவன் பிளைண்ட் ஃப்ரெண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் மட்டும்தான் வந்து இருக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னா இவனை மீட் பண்ணுறது, பீட்டரை வந்து மீட் பண்ணுறது, பீட்டர்கிட்ட பேசுகிறது, அவன் கூட வந்து இருக்கிறது, இதுவும் பார்த்தோம் அப்படின்னா அவனோட பிளைண்ட் ஃப்ரெண்டுக்கு வந்து சந்தோஷம் வந்து கொடுக்கு. இந்த மாதிரி அவன் வந்து எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கான். அப்போ வந்து டைமும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் இருட்டுற மாதிரி வந்து இருக்குது. அவன் அப்படியே வீட்டில் தேடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வேகமாக வரான். அவன் வேகமாக வரும்போது அவன் டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கு. அந்த டைக்கில் செவுத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ தண்ணி ஒழுகிற மாதிரி அவனுக்கு வந்து சவுண்டு கேட்கு. உடனே அவன் வந்து நின்று பார்க்கான் எங்கே சவுண்டு வருது அப்படிங்கிற மாதிரி. அந்த டைக்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஹோல், ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை வழியாக பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வருது. இந்த டயத்தில் இவன் வயசில் வேறு எந்த குழந்தை அங்கே இருந்திருந்தாலும் டக்குன்னு வந்து பயந்துருக்கும், என்ன செய்ய போகிறோமோன்னு தெரியாமல் பயந்து நடுங்கியிருக்கும். ஆனால் இவன் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக வந்து யோசிக்கான், இந்த தண்ணி அப்படி கொஞ்சமாக வந்து நம்ம நாடு ஃபுல்லாக வந்தது அப்படின்னா நம்ம நாடே வந்து அழிஞ்சிரும், இது வந்து வரக்கூடாது, நம்ம வந்து தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவன் கொஞ்சம் வந்து பொறுமையாக யோசிச்சு பார்க்கான். டக்குன்னு அந்த தண்ணி வந்துக்கிட்டு இருக்க சின்ன ஹோலை வந்து விரலால் போய் வந்து அடைக்கான்.
தண்ணி வருது டக்குன்னு ஸ்டாப் ஆகிட்டு. உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து அவன் அப்படியே அங்கேயே இருக்கான். வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நேரம் ஆகிட்டு. உடனே வந்து வீட்லேயும் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டு இருட்டாயிட்டு அவன் வந்து சவுண்டாக கத்தி கூப்பிடுதான், யாராவது வாங்க இங்கே வந்து தண்ணி பெய்கிட்டு இருக்கு, வாங்க காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கத்திக்கிட்டே இருக்கான். யாருமே பார்த்தோம் அப்படின்னா வரல. அது வந்து ராத்திரி நேரம், ரொம்ப வந்து இருட்டாக வந்து இருக்குது. அவங்க அம்மாவும் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கோபமாக இருக்காங்க. அவன் வந்து சொன்ன டயத்துக்கு வரல, அவன் வந்து அப்படியே அந்த பிளைன் ஃப்ரெண்ட் கூட வந்து அங்கேயே இருந்துட்டான், அவன் கூடயே வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து அதனால தான் இங்கே வரல, நாளைக்கு காலையில் வரட்டும், நம்ம வந்து நல்லா திட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நல்ல கோபமாக வந்து இருக்காங்க. நைட்டில் அவன் வந்து அங்கேயே இருக்கான். அவன் கத்துறது யாருக்குமே கேட்கல. விசில் அடிக்கலாம்னு நினைக்கான். அவனுக்கு வந்து விசில் கூட அடிக்க முடில. ஏன்னா நைட் டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப குளிர் அடிக்கும், உடம்புலாம் ஜில்லுன்னு இருக்குது, உடம்பு வாய் எல்லாமே வந்து நடுங்குது. அவனால் பார்த்தோம் அப்படின்னா வந்து விசில் கூட வந்து அடிக்க முடில. வீட்டில் வந்து அவன் தம்பி தங்கச்சி பிரதர் சிஸ்டர் எல்லாத்தையும் அவன் வந்து யோசிச்சு பார்க்கான். அவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து கட்டிலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்லா படுத்து ஜாலியாக தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க அம்மா அப்பாலாம் வந்து வீட்டில் இருப்பாங்க. இவன் வந்து அதெல்லாம் சிந்திக்கான். ஆனால் இன்னொரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே இதை வந்து சேஃபாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் ஊருக்குள்ளே வெள்ளம் வராது, அப்படி வராமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அவங்க எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும், நம்ம நாட்டையே காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அதை மட்டும் யோசிச்சுக்கிட்டு அங்கேயே வந்து இருக்கான். அவனோட விரலை வந்து அந்த ஹோல்குள்ளே வந்து விட்டுருக்கான். கடல் தண்ணி பட்டு பட்டு கையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கூலிங்காக வந்து இருக்குது. ஸோ வந்து அவன் கையோட கூலிங்கை கண்ட்ரோல் பண்ணதுக்காண்டி இன்னொரு கையால் அந்த கையை வந்து தேய்க்கான், நல்லா ரப் பண்ணி கொஞ்சம் சூடாக்குறான். அதனால் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. நைட்டு ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து அதே இடத்துல வந்து இருக்கான். ஏன்னா அவன் வந்து சேஃபாக பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வராமல் நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டான், அதே இடத்துல இருக்கான். அடுத்த நாள் காலையில் அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் வந்து அந்த பக்கமாக வராரு. அவர் இவனை பார்த்தோன்னா என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காரு. இவன் உடனே வந்து சொல்கிறான், தண்ணி லீக் ஆகிட்டு இருக்கு, உடனே எல்லாரையும் வந்து கூப்பிடுங்க, நம்ம இது வந்து சரி பண்ணணும் அப்படிங்கான். உடனே அவர் பார்த்தோம் அப்படின்னா வந்து அலாரம் வந்து ஆன் பண்ணிட்டாரு. எல்லோரும் வந்து வராங்க. வந்ததுக்கப்புறம் அந்த ஹோலை வந்து அடைச்சிட்டாங்க. இப்போ வந்து பீட்டரை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. ஹோலா நாடே பார்த்தோம் அப்படின்னா பீட்டரை வந்து ஒரு ஹீரோவை வந்து பார்க்கு, அந்த நாட்டையே அவன் வந்து காப்பாற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரி. அங்கே வந்து எப்படி அவனோட விரலை வச்சு அந்த ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணி நைட்டு ஃபுல்லாக இருந்தானோ அதே வந்து ஒரு சிலையாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. அப்போது வந்து அந்த நாடே இப்போ வந்து பீட்டர் எப்படி பார்க்கு அப்படின்னா ஒரு ஹீரோவை வந்து பார்க்கு. அதான் த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலாண்ட் அப்படிங்கிற ப்ரோஸ். அவ்வளோதான். ஓகே, நம்ம வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி எல்லா போயம், கிராமர், ப்ரோஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் நியூ சிலபஸ் அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்கும். எல்லாமே உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்டில் முதற்கொண்டு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். மற்ற வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா அதுவும் பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.